மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். ஸோ எஸ் நம்ம இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சைல்ட் ஆஃப் சிலண்ட்ரினா, அதாவது சிலண்ட்ரினாவோட குழந்தை, அதான் இந்த கேமோட நேமு. ஓகே, இது செம பயங்கரமான ஆர்ஆர் கேம் நினைக்கிறேன். இது எப்படின்னே தெரில, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் அன்லாக் ஆயிடுச்சு, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், அன்லாக் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஒரு ஓட்டிங்கும் வச்சுருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா சிலண்ட்ரினா சி அது சைல்ட் ஆஃப் சிலண்ட்ரினா தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த கேம் ஆட போகிறோம். ஓகே, லெட்ஸ் ப்ளே அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. சரி ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஈஸி தான் ஆடணும், அதுக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. ஓகே, ஈஸி ஆடுவோம், வாங்க லெட்ஸ் கோ. லோடிங் ஆகுதா? சரி ஓகே, இது வேறு எப்படின்னு தெரில, லைட்டாக பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேம் வேறு எப்படின்னு தெரில, கேம் ப்ளே மட்டும் பார்த்தேன் ஆனால் கேம் எதுக்கு ஆடலை. ஸோ லைட்டாக பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓய், ஓ சிலந்தை, சிலந்தை தானே, பரவாயில்ல. இதுவே பயமாக இருக்கு, உள்ளே எப்படி இருக்க போதும் தெரில. ஸ்டார்டிங்கில் பயமுத்துறானுங்களே. சரி ஓகே, வாங்க ஆடுவோம். என்னடா தரையில் எதுக்கு படுத்துட்டு இருக்கான்னு தெரில. ஓ, ஒரு நாள் பிடிச்சி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவன் எங்கேயோ. ஓஹோ, தரையில் போய் படுத்துட்டு இருக்கான். சரி ஓகே, விடுங்க. ஏ, ஜெயிலில் போட்டாங்களா டேய்? அடப்பா, இவங்களா ஜெயிலில் போட்டாங்க, வெளியே எடுக்க முடியுமா தெரில. மேலே வர லாக்கில் இருக்கா? ஐயோ, மேலேயும் சவுறு இருக்குது. ஓ, ஜெயிலில் போட்டானுங்க. ஏய், கிரானியில் வர மாதிரியே இருக்கே இது. ஓ, ஜெயில் கீ இது இங்கே இருக்கா? ஓ, சூப்பர் சூப்பர். ஆ, ஜெயில் கீ கிடச்சிச்சு. ஓகே, ஐயோ, அது வேறு வந்துருமான்னு தெரில. சிலண்ட்ரின் அவர் எங்கே இருக்குன்னு தெரில. சரி, வராத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. அவங்க தேடிட்டுருப்போம். ஆ, இங்கே எதுவும் இல்லை, பரவாயில்ல. சரி ஓகே, சரி ஓகே, வாங்க போவோம். யாரும் இல்லை, வராத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. சரி, ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்ப்போம். என்னடா அது? ஆ, அப்பா ஒரு கீ கச்சிருக்கு, சூப்பர் சூப்பர்ப்பா, ஒரு கீ கச்சிச்சே. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாச்சும் போவோம். ஓ, ஒரு கீ வேறு யூஸ் பண்ணுறோமா? இந்த கச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஆஹா, ஒன்றுமே இல்லையே. ஆஹா, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது? ஐயோ, இதில் வர அந்த சிலண்ட்ரினா கீழே ஒரு குழந்தை வரும் இருக்கும். ஐயோ ஐயோ, அங்கே இருக்க பார்த்துக்கலாம். அதான் அந்த குழந்தை, அதை நம்ம துரத்தோம், நம்ம பார்த்துருக்கணும். நல்ல வேலை அது நம்மளை பார்க்கல, அது அப்படிதான் திரும்பிட்டுருந்துச்சு. பார்த்து இருந்துச்சு நினச்சிக்கோங்களேன், எல்லாத்தையும் வந்து நம்மளை ஒரு வழி பண்ணியிருக்கோம். நல்ல வேலை அதை நம்மளை பார்க்கல, அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. சரி ஓகே, அதான் பார்க்கலாம் அப்புறம் என்ன. சரி ஓகே, ஆ, இங்கே இன்னொரு கீ கிடச்சிச்சு, போடுறா. சரி ஓகே, இன்னொரு கீயும் கிடச்சிச்சா, மாஸ்க் காமிக்கலாம். சரி ஓகே, ஆ, இந்த இது எப்படி இது ஓப்பன் பார்க்கலாம், ஏதாச்சும் கிடைக்குதான்னு போய் பார்க்கலாம். இன்னொரு கீ கிடச்சிச்சு. ஐயோ, ஹெல்த் வேறு இல்லை. அட போய்ங்களா, நான் பார்க்கவே இல்லை வருது. சே, அட பாவீங்களா, அது வரை போயிட்டு வந்துட்டே இருந்துருக்கு. சிச்சு, ஒரு அளவில் ஆ, ஹெல்த்து கிடச்சிச்சு. ஐயோ, வருது வருது, ஓடு ஓடு ஓடு. அட பாவீங்களா, எப்படி ஹெல்த்து கடிச்சு விட்டுச்சு பாருங்க. ஹெல்த்து 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 ஹெல்த் பேக் ஹெல்த் பேக் ஏதாவது கிடைக்கணும். அட பாவீங்களா, ஒன்றுமே இல்லையடா. ஓடுற ஓடுற சீடு, ஓடுற மேலே ஓடுறா. ஆய், ஐயோ, எப்படிக்கா போகிறது தெரியலையே. ஆ, எப்படிக்காவா? ஆ, எப்படிக்கா நினைக்கிறேன். சரி வசதி வாங்க. ஆ, இது குழந்தையே என்னான்னு கூட தெரில. இது சை இப்படி இருக்கே, ஓப்பன் ஓப்பன். இதால் இங்கே வர முடியாது, இங்கே பாருங்களேன், மறைஞ்சிச்சு பார்த்தீங்களா. அது என்னன்னு தெரில, அந்த குழந்தையும் சரி அந்த சிலண்ட்ரினாவும் சரி இதுக்கு மேலே வரவே வராது. அது யான்னு தெரில, அது யான்னு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, ஐயோ, நம்ம ஹெல்த்து பேக் வேறு வேணும், ஹெல்த்து பேக் தான் இல்லை. ஐயோ, டோர் லாக்கடா, என்னன்னே தெரில, எல்லா டோரும் லாக்கில் இருக்குது. அப்போ எப்படி தான் கேம் மாறுது? பரவாயில்லையே, அதுக்குள்ளே கீ கொடுத்துட்டானுங்க, பரவாயில்ல. ஹெல்த்து பேக் தான் வேணும். இது இது பார்த்தீங்கன்னா இதான் டார்ச்சர் ரூமு. டார்ச்சர் ரூம்னா என்னன்னு கேட்குறீங்களா? இங்கே ரெண்டு இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஜெயில் கைதிக்கு போடுற மாதிரி. அதில் வந்து ரெண்டு கையும் வச்சுருவாங்க, நம்ம ரெண்டு கையும் வச்சுட்டு இங்கே உட்கார வச்சுட்டு அப்படியே குச்சி சச்சிட்டே இருப்பாங்க. இது பேர் டார்ச்சர் ரூம், நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க, அதுக்கு தான் இந்த ரூமு. சரி ஓகே, உங்ககிட்ட சும்மா சொல்லாமேன்னு தான், வேறு எதுவும் இல்லை. இங்கே ஏதாச்சும் இல்லை, ஒன்றுமே இல்லையா. மூலம் அந்த கீ நம்மளுக்கு கிடச்சிச்சு, அதை போய் யூஸ் பண்ணிட்டு அந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வேறு ஹெல்த்தே இல்லை, என்ன பண்ணுறது தெரில. சரி ஓகே, ஹெல்த்து கிடச்சா நல்லாயிருக்கும்.
ஐ ஜாலி இங்கே ஒரு இது கட்சிச்சு, கீ கட்சிச்சு. விஜயநாதரா டே, என்னடா இது, அடப்பாவிங்களா, ஏதோ வெட்டி ஏதோ குழந்தைய வெட்டி வச்சிருக்காங்க. ஓ இதான் ஸ்லெண்டரினோட குழந்தையா, அதை வெட்டி வச்சுட்டாங்க போல. ஓ பிறக்கும் போதே செத்து பிறந்துச்சோ, ஒன்றும் புரியலை. என்னது ஸ்லெண்டரினா குழந்தை இருக்கும் போதில் எதாச்சும் இருக்குன்னு பார்க்கலாம். அது ஏதோ பண்ணாதுன்னு நினைக்கிறேன், ஏதோ பண்ணுது என்று தெரியல, பயமாக இருக்கு லைட்டாக. நம்மளுக்கு மெடிசன் கச்சா கூட பரவாயில்ல, மெடிசனும் இல்லை, போய் பார்ப்போம். சைலண்ட்டாக போவோம். ஏன் அங்கே ஒரு கீ வேறு இருக்கே, கீ வேறு எடுக்கணும், நம்ம சைலண்ட்டாக போய் பார்க்கலாம். என்னடா கீ காசைப்பட்டு இவ்வளோ ஒரு பயத்தை பார்த்துட்டுங்க. என்னடா இது, ஓ சிலந்தை. ஆ இது நகராஜ், ஓ சிலண்ட்ரினா அவங்க அம்மா, சிலண்ட்ரினா ஸ்லெண்டர் மேனு, சிலந்தை, அப்புறம் இது என்ன அது கா இது அது சொல்லுவாங்களே இதை, ஐயோ கேட்டர் பில்லர், ஆ கேட்டர் பில்லர், கம்பளி பூச்சி, இதெல்லாம் இது போட்டு வச்சிருக்காங்க. ஹாய் மெடிசன் கச்சிச்சு, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே இல்லை தான் சேர்க்க போய் பார்க்கலாம். ஐ டிவி, எல்இடி டிவி, ஆ வா கொண்டா டிவி பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல, சரி ஓகே வாங்க ஆடுவோம். டிவிலாம் இருக்கு சூப்பர், இதில் ஏதாச்சும் போட்டிருக்கானா பார்க்கலாம். இதுலேயும் மெடிசன் இருக்கா, மெடிசன் டேப்ன்ற போது கிடைக்காது, எப்போ கிடச்சிச்சோ அப்போ தான் அவளுக்கு மெடிசனாக கொடுக்குறானுங்க. சரி ஓகே இதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இதுலேயும் ஒன்றுமே இல்லையா, இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதில் ஒன்று அதில் ஏதாச்சும் எடுத்துச்சா, ஐ சூப்பர்ரா, கீ கிடச்சிச்சு வேற லெவலு. ஐயோ கீயா, ஓ கீயா, கீ இருக்கிற மாதிரியே தெரில, ஆனால் அதில் கீ இருக்குது. ஓகே எல்லாமே க்ளோஸ் வச்சுருக்கானுங்க. ஓ இதுக்கு மேலே பேயே வராதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்குலாம். ஓ இந்த இடத்துக்கு பேயவே வராது போல், அப்போ எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பேயே வராது, எல்லா கேம்லேயும் ஒரு பாத்ரூம் மட்டும் போட்டு வச்சுருக்கானுங்க. என்னடா இந்த கேம்லாம் சும்மா பாத்ரூம் பாத்ரூமாக போட்டு வச்சுருக்கானுங்க. அவன் யார்றான் டேய், சிலிண்டர் மேனா இது. ஓ இந்த கேமில் அவனும் வர இருக்கானா, அட பாவீங்களா டேய். ஓ அப்போ இந்த இடத்துல வந்து சிலிண்டர் மேன் மட்டும் வருவான்னு நினைக்கிறேன். அவனோட பாவங்களா, இது கூட தெரியாமல் போச்சுடா எனக்கு. ஐ சூப்பர், இன்னொரு கீ பாட்டு கடிச்சிடுச்சு. ஆனால் அந்த குழந்தை குதிச்சு பார்த்தீங்களா, அதாங்க தாங்க முடியல, ரொம்ப பயந்துட்டேன் அதை பார்த்து தான், அது ரொம்ப பயமாகிடுச்சு எனக்கு. ஓகே நம்ம இந்த மெடிசன் நம்மளால் யூஸ் பண்ணிப்போம். அவட பாவி டே டே, இவன் யாரா இவன் மெடிசன் போட்டோன்னே கரெக்டாக வரான்டா, ஹெல்த் வந்து குறைக்கிறதுலே இருக்கானுங்க. சரி ஓகே இதனால அது சிலிண்டர் நான் ஃபோட்டோவா, அது இதுக்கு எப்போ போகிற வாயை திறந்து திறந்து வச்சுது, ஏன்னு சுத்தமாக தெரியல. சரி ஓகே வாங்க போவோம். சரி நம்ம இப்போ கீழே போகலாம், மேலே தேடி வச்சு நினைக்கிறேன், மேலே தேடி வச்சு இப்போ கீழே தான் எல்லாமே இருக்கும். நம்ம கீழே போய் கொஞ்சம் சொன்னால் தேடலாம். அந்த எருமை ஒன்று இருக்கே, அந்த எருமை அதான் அந்த சிலண்டரினோட குழந்தை, அது வேறு எங்கே இருக்கும்னு தெரில. ஐயோ அது வேறு எருமைன்னு சொல்லிட்டோம், சிலண்டரினா வேறு என்ன பண்ண போய் தெரியலையே, அதை எருமைன்னு வர சொல்லட்டுமா. இதுனால இது இது உடம்பு மாதிரி இருக்குது, உடம்பு இருக்குது, தலையை காணும். ஆஹா இது ரொம்ப கொடூரமாக இருக்கும் போல இருக்கே இந்த இடம். உடம்பை மட்டும் அந்த உடம்பு மட்டும் இருக்குது, தலையார் வெட்டி வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோவில். சரி ஓகே ஓ இது வேற வருது. சரி டக்கு டக்கு நம்ம ஓடுவோம். இன்னும் ஒரு கீ மட்டும் கிடச்சா நல்லா இருக்கும், என்ன பண்ணுறது. சி கீ, ஆமாம் ஆமாம் கீ தான், இங்கே கிடைக்கிற மாதிரியே தெரியல. இன்னும் ரெண்டு கீ வேணும்னு நினைக்கிறேன், அந்த அந்த ரெண்டு பாட்டு கிடச்சா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஐயோ அந்த குழந்தை எருமைன்னு சொல்லிட்டோம்ல, அதான் வந்து பழி வாங்குது. ஆஹா ஒன்றுமே இருக்கிற மாதிரி இல்லை, ஆஹா ஒன்றுமே இல்லையே. ஐயோ ஹெல்த்து ஹெல்த்து இல்லை, ஹெல்த் இல்லை, ஐயோ ஹெல்த் இல்லை, ஹெல்த்து 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 ஹெல்த்து, ஆ அங்கே ஒரு ஹெல்த் இருக்குது. ஆ ஐயோ இது வேறு வருது, ஹெல்த்துடு ஹெல்த்துடு, ஆ அப்பா சூப்பர்ரா, ஹெல்த்து ஃபுல்லாகிடுச்சு, நல்ல வேலை. சரி ஓகே என்னடா பண்ணுறது, இன்னும் ரெண்டு பாட்டு தேவை, எங்கே இருக்குன்னு சுத்தமாக தெரில. ஐயோ இது வேறு தேடக்கூட விட மாட்டேங்குது அந்த குழந்தை, எப்போ பார் வந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் எங்கெங்கேயாச்சும் இருக்குமோ, இங்கே இல்லை இதில். ஐயோ இதெல்லாம் லைட்டாக ஓவராக இருக்குது, தேட கூட விட்டுங்க இல்லையே. சரி ஓகே என் வாய் வேறு ஒரு மாதிரி பயத்தில் ஏதோ பண்ணி பேசிகிட்ருக்கேன் நான், இதில் எதுவும் இல்லை. அந்த குழந்தை வேறு தேடும் போது தான் வந்துட்ருக்கோம். ஆப்பா இதில் ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்பா நல்ல வேலை, ஆப்பா இங்கே ஒரு கீ இருக்குது, ஒரு இது, ஆ ஓகே கீ கிடச்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு பாட்டு கிடச்சா போதும். இங்கே ஒரு மெடிசன் வேறு இருக்கா, இந்த ரூம் சூப்பரான ரூமு, ஏன்னா மெடிசனும் இருக்குது கீயும் இருக்கா, அதான்
இது ஒரு சம ரூமு, நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான் வேணும். ஒரே ஒரு பாட்டு கீ கச்சா மாஸ்க் காமிக்கலாம், ஒன்று எங்கே இருக்குன்னா தெரில. சரி அவங்க டக்குன்னு ஓடுவோம். அந்த குழந்தை வேறு வந்துருக்குந்துருக்கக்கூடாது, அதை பார்த்தா கிட்ட பயமாக இருக்குது வேறு. சரி ஓகே. ஆஹா இல்லையா அது, எங்கடா ஒரே ஒரு பாட்டு தான் நான் கொடுத்து விட்ருங்கடா டே. நான் அப்போ ஏன் பொழப்பா பார்க்குறேன், ஒரு பாட்டு தர மாட்டேங்கிறானுங்க, ஒரே ஒரு பாட்டு தான், எங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறானுங்க. இது இந்த கேமில் எனக்கு பிடிக்காத விஷயமே மேப்பே இல்லை. இந்த கேமில் தான் ஒரே ஒரு ப்ராப்ளம், மேப் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு. மேப்பும் இல்லையா அதான் ப்ராப்ளமாக இருக்குது. ஐயோ ஒரே ஒரு பாட்டு எங்கே இருக்குன்னு தெரில, நல்லா ஐடியா பண்ணி தேடணும். எல்லாருமே பார்த்தாச்சான்னு டவுட்டாக இருக்குது எனக்கு. எல்லா இடமே ஒரே இடம் மாதிரியே இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கா? எல்லா இடமே ஒன்றே மாதிரி இருக்குது. ஏய் எங்கடா அந்த, ஐயோ இப்படிக்கா போகுது இப்படிக்கா போவோம். சரி ஓகே இப்படிக்கா போயிட்டு இங்கே கூட திரும்பிடுவோம். இது அது வேறு துரத்திட்டு இருக்கா, அதை மூலம் மறைய வச்சிடலாம். இருங்க அதை மூலம் வர இப்படிக்கா அது ஐயோ அதால் இங்கே வர முடியாது பாருங்களேன், மறைஞ்சிச்சு. சரி ஓகே இப்போது என்ன பண்ணலாம், இன்னும் ஒரே ஒரு பாட்டு தானே வேணும். ஒரு பாட்டுக்கு எங்கடா போகுது, ஒரு பாட்டுக்கு எப்படி ஆளே விட்றானுங்க? இங்கே இங்கே இருக்குமா, இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எத்தனை 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 எத்தனை, கொஞ்சம் கேப் விட்டு வாங்கினாடி, உடனே வரீங்கடி, உங்களுக்கே ஓவரால் செய்கிறது முடிவு வச்சு கொஞ்சம் வச்சு அப்படியே வச்சு செய்கிறானுங்க, அப்படியே கொஞ்சம் கூட கேப் விட மாட்டேங்கிறானுங்க, அப்படியே வரானுங்கடாடி. அப்படிக்கா போனால் இப்படிக்கா வருது, இன்னும் இன்னும் ஆட்டம் இன்னும் ஆட்டம். ஒரு மனுஷனால் எவ்வளோ தான் தாக்கு பிடிக்க முடியும்? ஓகே எங்கடா இருக்குது இன்னொரு கீயை காணுமே. ஏ கீ கூட இப்போ தேவை நம்மளுக்கு, அந்த இது தான் தேவை. ஏய் மேலடா அது ஃபேனா, ஐய் ஃபேனு ஃபேனு, ஐய் சூப்பர். இப்போ காற்று இல்லை, கொஞ்சம் காற்று போகணும். சரி ஓகே போதும் காற்று போதும். ஓகே ஒரே ஒரு பாட்டு தான் எங்கே இருக்குன்னு தெரில, அது கரெக்டாக கேம் முடிக்கலாம். அதை நல்லா ஒழிச்சு வச்சுருக்கானுங்க நல்லா. எல்லா ரூம்லேயும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் மேலே தான் இருக்குமோ, எனக்கு மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஸோ மேலே போய் பார்ப்போம். இங்கே மூலம் பார்த்தாச்சா எல்லா ரூம்லேயும், எனக்கு அதுவே ஒரு டவுட்டாக இருக்குது. ஓஹோ அது அப்படிக்கா போச்சு, நல்ல வேலை பார்க்கல. ஓகே சரி ஓகே அது பார்க்கல. சரி அது போதும். இந்த ரூம்லலாம் இருக்குமா, இந்த ரூமில்? இங்கே இல்லை இங்கே இல்லை. இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான் கச்சா போதும் எனக்கு. ஒரு பாட்டுக்கு நான் எவ்வளோ தூரம் அலையிறது நான், ஒரே ஒரு பாட்டு. சரி மேலே இருந்தால் போய்ட்டு பார்த்துருவோம், மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இது தள்ளா கிடைக்குமோ, இந்த கேம் மாதிரி பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது இந்த கேமு. சரி வாங்க. ஆஹா இது வேறு. சரி வாங்க, அந்த குழந்தையா மேலே வர முடியாது, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம்தான். சரி ஓகே இந்த ரூமில் பார்த்தோன்னு நினைக்கிறேன், இல்லை எதுவுமே. ஓகே இந்த குழந்தை ரூமில் இருக்குமா, அங்கேயே எடுத்தாச்சு. வேறாங்கடி கொஞ்சம் கேப் விட்டு வாங்கடா, இப்போ தான் பயந்து. இப்போ அந்த சிலண்டரினாக்கே எனக்கு பயம் போல, இவன் வேற இப்போ வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஓ முதல்ல இந்த கீ வேற, இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான் எங்கே இருக்குன்னு தெரில, கிடச்சா நம்ம என்ஜாய் பண்ணலாம். கேப் விடாமலே வரானுங்கடா இவனுங்க, லைட்டாக லைட்டாக ஓவராக இருக்குது. அந்த குழந்தை குதிச்சு பார்த்தீங்களா, குதிச்சிச்சுல வாய் வேற, அப்போது நெஞ்சு பொக்குன்னு பிடிச்சிக்கிச்சு. எப்பா அது இன்னும் போகல எனக்கு, ஒரு மாதிரி இருக்குது. அப்போ உண்மையே சொன்னால் உண்மையிலே நெஞ்சு போய் பிடிச்சிக்கிச்சு அப்போது அந்த கேப்பில், அவ்வளோ பயமாயிடுச்சு எனக்கு. சரி ஓகே வாங்க போவோம், இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான் எங்கே இருக்குன்னு தெரில எனக்கு. ஒரே ஒரு பாட்டு எங்கடா அது, ஒன்றே ஒன்றுக்கு எவ்வளோடா அலைய விடுவீங்க? இது பார்த்தாச்சா? சரி நம்ம ஃபஸ்ட்டு, ஆஹா ஐயையோ இப்போன்னு பார்த்து இப்படியா, சாரி அது சாரி கை திறமைப்பட்டுருச்சா, அதான் ஒரே ஒரு பாட்டு எங்கே இருக்குன்னு தெரில. சரி வாங்க போவோம். அங்கே ஏதோ அந்த மெடிசன் போய் மட்டும் எடுத்துப்போம். சரி ஓகே அந்த குழந்தை வந்துடக்கூடாது, வந்துச்சா நமக்கு தான் ஆபத்து. ஒரே ஒரு பாட்டு தானடா, நம்ம எல்லாருமே அவளை பார்த்தோமானே தெரில எனக்கு, அதே ஒரு டவுட்டாக இருக்குது. எல்லாருமே பார்த்தோம் தான் பட் எங்கேன்னு தெரில. ஸோ அவங்க திருப்பி பார்ப்போம், இங்கெல்லாம் பார்ப்போம்.
இங்கெல்லாம் பார்த்தோமே. என்னடா இது காணும், என்னடா இது? சரி, இது இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதை முழு சொல்லிவிடுவோம். என்னடா இது, ஒரியோர் பாட்டு தானடா? ஒரியோர் பாட்டுக்கு எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது? இங்கே எங்கேயாச்சும் இருக்குமோ? ஆஹா, எங்கே போயிருக்கோம்? இங்கே இருக்கா? ஆ, இங்கே தான் ரூம் இருக்குது. அப்பா, இந்த ரூம் போகவே இல்லை, இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா, கடத்தி விட்டது. கிடைக்கக்கூடாது, கிடைக்கக்கூடாது, ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடாது. கிடைச்சா வந்துடுவாங்க, கிடைச்சா அப்படின்னு கரெக்டாக வந்துடுவாங்க. கிடைச்சா என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். ஒரு கீ கிடைச்சோடனே அப்படின்னு அப்படியே முன்னாடி வந்து பேன் பண்ணுது பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் இம்மதியாக இருக்கக்கூடாது, அப்படியே வந்துட வேண்டியது. சரி, ஓகே, வாங்க. ஆ அப்பா, சூப்பரா, சூப்பர் தம்பி, சூப்பர். புக்கு கச்சிச்சு. ஸ்லெண்ட்ரினா டைரி? ஓ, இது ஸ்லெண்ட்ரினா ஒரு டைரியா? என்ன பேசுறீங்க, ஏன் புரிய மாட்டேங்குது? என்னடா ஆடுது, பில்டிங்கில் ஆடுதுடே. ஐயோ, எங்கே போகணுங்களோ தெரில. ஓ, மேலே போகணுமா? ஐயோ, அந்த குழந்த வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஒரு பில்டிங் இடிச்சு விழுந்துருமோ? டே, எப்படிக்காரா போகணும் சொல்லுங்கடா. மேலே போகிறதுக்கு வழி வேறு தெரில, மேப் வேறு இல்லை இந்த கேமில். அந்த குழந்த வேறு நடுவில் வந்து வச்சுக்கோங்களேன், செம்ம ஆத்திரியங்கள் வரும் எனக்கு. ஆஹா, டே, எங்கடா போகணும்? மேலே குழம்புதே, மேலே போகிறதுக்கு வழி கூட தெரில எனக்கு. நான் பாட்டு சுற்றிட்டே இருக்கேன். சார், இப்படிக்கா போவோம், போயிட்டே இருக்கலாம். சரி, நாராக போயிடுவோமா? ஆ, இதுதாங்க வழி, இதுதாங்க வழி, கண்டுபிடிச்சிட்டேன் வழியை. இந்த பில்டிங்கால இதுக்கு இப்படி ஆடுதுன்னு சுத்தமாக தெரில எனக்கு. கொஞ்சம் பொறுமையாக போனால் தான் என்னவா. ஐயோ, ஒரு வேளை பில்டிங் இடிஞ்சு விழுந்துருமோ? ஓ, தெரிஞ்சு சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறேன். வாங்க, சீக்கிரமாக போவோம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், இப்படிக்கா போவோம். சீக்கிரம் வாடா. டேய், என்னடா இது, பிளாக் பண்ணி விட்டானுங்க. ஓஹோ, பயமா இருக்குது. சீக்கிரத்தை பண்ணி விட்டுருவானுங்களோ, பார்த்து போகலாம், பிரச்சனை ஆகாதுன்னு நினைக்கிறேன். டேய், ஐயோ, சிலண்ட்ரி தான். ஐயோயோ, எப்போ யாரா இவனுக்கு? டேய், நடுவில் போப்போதான் போடுவீங்களடா. டக்குன்னு ஓடுறான், டக்குன்னு ஓடுறான். ஓ, அதுக்கிட்ட போகக்கூடாது, அதுக்கிட்ட போகக்கூடாது, நம்ம குடிச்சுக்கோ அது. நல்ல வேலை, இப்போ அது பேச்சு, நம்ம ஓடுவோம். ஓப்பன். என்ன பயம், செம பயம். ஏ, என்னடா இது, எழுதியிருக்கா? ஓ, ஜூலை 10th 1892. ஓ, இவங்க ரொம்ப பழைய ஆள் போலப்பா இந்த சிலண்ட்ரினாலாம். டியர் டைரி, இட்ஸ் பீன் அ குட் டே, பட் ஐ எம் ஸ்டார்டிங் டு ஃபீல் டிசி அண்ட் நியூசியஸ் நவு. The whole family went to the park and the weather was wonderful. Mother was in an extra good mood, which doesn't happen that often. When she came home, she cooked us dinner. I thought it tasted a bit white, but didn't dare to say anything. Father looked pale and had to lie down straight for... okay, I can... Oh! இதுனா இருக்கணும், இது சிலண்ட்ரியோட அம்மா வந்து இது சாப்பாடு செஞ்சுருக்காங்களாம். அது சாப்பிட்டோன்னே அது சாப்பாடு சாப்பிட வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இல்லையா? அப்புறமா பார்த்தீங்கன்னா சிலண்டர் மேன் வந்து அதை சாப்பிட்டுட்டு அவன் மூஞ்சி ஒரு மாதிரி மாறிச்சான். ஆனால் சிலண்ட்ரினா வந்து அது நல்லா இல்லைன்னு சொல்லலையாம். ஏன்னா சொன்னால் அவங்க அம்மா வந்து கோவப்படுவாங்களா, அதனால சிலண்ட்ரினா வந்து அதை சாப்பிட்டுச்சான். சாப்பிட்டோன்னே அதுக்கு வந்து தலை வந்து சுத்த ஆரம்பிச்சிச்சான். ஓஹோ, இதுதான் எதுவும் ஆயிருக்கு போல். இதெல்லாம் ஒரு டைரின்னு கட் பண்ணுங்கடா. இந்த எண்டு. ஏய், கேமை முடிச்சிட்டோம், கேமை முடிச்சிட்டோம், கேமை முடிச்சிட்டோம். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாமல் பார்க்குறாங்க பார்த்தீங்க சில பேர்லாம். அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து இன்றைக்கி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் ஐடி இருக்குல்ல, அது வந்து ஹேக் ஆகிடும். ஃப்ரீ ஃபயர் ஐடி ஹேக் ஆகிடும், லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஹேக் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது, அவ்வளோதான், இப்போயே சொல்லிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க வரைக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிட்டு தான் பாருங்கள். ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு மூணு ஃப்ரெண்டுக்காக ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோ வரும், மறக்காமல் அதையும் பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கீழே என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓட்டிங் வைக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரம் வி டிஜி, பாய்.